total station part 4. So total station la part 4 la EDM electronic distance measurement adha pathi dhaan vandute iniki paakaporam. Video pudusa paakravanga erkanave vandute total station la 3 videos kuduthirkom plus GPS ku vandute ella videos me vandute kuduthirkom. So adha namba channel la vandute TNPC road inspector abdinga playlist la ellame irukum, check panni paarenga, description la irukum, mudinja vandute kudukuren. Video pudichiruncha appadina vandute like pannunga. If you haven't subscribed it, please do subscribe and watch. That is the only thing which you can do for us YouTuber ku vandute neenga pannakodiya oru periya seyal vandute adha. Please do subscribe, okay. So video ku la polam, time waste pannama, okay. Oh, EDM appadina vandute full form na sollirukken, electronic distance measurement singla, distance measurement idha vandute EDM. So EDM idu endha EDM basically enna pannudhu appadina vandute light illana infrared rays vandute indha nama oru idu vechirukom total station வச்சிருக்கோம்னா இங்க இருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. சோ இங்க உள்ள பிரிசம் வந்துட்டு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி திருப்பி அந்த இத கலெக்ட் பண்ணுது. இதான் வந்துட்டு எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட். சோ இந்த இது வந்துட்டு எய்தர் லைட்டா இருக்கலாம், வேவ்ஸா இருக்கலாம், இல்ல மைக்ரோவேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸா இருக்கலாம், இல்ல இன்ஃப்ராரெட் சிக்னல்ஸா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சோ எலக்ட்ரானிக்கா வந்துட்டு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ற அந்த ஒரு மெத்தடுக்கு பேர் தான் வந்துட்டு EDM எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட், சரிங்களா? சோ இதில் பார்த்தோம் ஜென்ரலாக வந்துட்டு டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு ரெண்டு டைப். ஜென்ரலாக டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்லாம் நான் சொல்கிறது, சரிங்களா? ஒரு அளவு எடுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு டைப், ஒன்று டைரக்ட், இன்னொன்று வந்துட்டு இன்டைரக்ட். டைரக்ட்னா வந்துட்டு நம்ம யூஸ்வலாக டேப் வச்சு அளக்கிறது, செயின் வச்சு அளக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு டைரக்ட் மெத்தட். ஸோ இன்டைரக்ட் மெத்தடில் வந்துட்டு ரெண்டு டைப் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஒன்று வந்துட்டு ஜாமெட்ரிக்கல் இல்லைனா ஆப்டிக்கல் அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் EDM, சரிங்களா? இல்லை நம்ம இதில் வந்துட்டு நம்ம ஐடி மெட்டீரியலில் வந்துட்டு எலக்ட்ரானிக் வேவ் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இல்லைனா எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லிக்கலாம், சரிங்களா? ஸோ இது வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இன்ஜினியரிங் புக்கில் உள்ள அந்த டெர்மினாலஜி. பட் EDM எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் அதுதான், ஓகேங்களா? இது வர்றது இதுலேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறதுனால, ஸோ இது ஆப்டிக்கல் வேவ்ஸ் இதுலேருந்து வரும், இதுலேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வரும், அதனால் அப்படி நான் பிரிச்சிருக்கேன், சரிங்களா? ஸோ ஜாமெட்ரிக்கல் இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டாக்கியோமெட்ரி, சரிங்களா? ஸோ டாக்கியோமெட்ரியில் நம்ம அந்த யூஸ் பண்ணுற அந்த ப்ரொசீஜர் வந்துட்டு இந்த ஜாமெட்ரிக்கு கீழே வரும், ஜாமெட்ரிக்கல் அதுக்கு கீழே வரும். எலக்ட்ரோ இந்த EDMல எது வரும் அப்படின்னா வந்துட்டு ஜியோடிமீட்டர், டெல்யூரோமீட்டர், டிஸ்டோமேட், இதெல்லாம் வந்துட்டு இந்த EDMக்கான எக்ஸாம்பிள்ஸ், சரிங்களா? ஸோ ஜியோடிமீட்டர் அப்படின்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் வேவ்ஸை வச்சு, இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் வேவ் மூலமா ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட், சரிங்களா? ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்டிக்கல் வேவ் மூலமா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது. ஆப்டிக்கல் வேவ்னால் வந்துட்டு லைட் வேவ்ஸ், சரிங்களா? லைட் வேவ்ஸ் மூலமா ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னு கேட்டால் ஜியோடிமீட்டர். இந்த இதெல்லாம் வந்துட்டு உங்கள் மெட்டீரியலில் இருக்காது, இதை வந்துட்டு இன்ஜினியரிங் புக்லேருந்து எடுத்தது, இது உங்கள் ஐடிஐ மெட்டீரியலில் வந்துட்டு அந்தளவுக்கு இதாக இருக்காது, அதில் ரொம்ப ஒரு மேலோட்டமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சில பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் நோட் டவுன் இஃப் யூ விஷ் தட் இட் வுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ், ஓகே? ஸோ ஜியோடிமீட்டர், ஓகே, ஜியோடிமீட்டர் வந்துட்டு லைட் வேவ்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணோம். இன்னொன்று வந்துட்டு ரேடியோ வேவ்ஸ் இல்லைனா மைக்ரோவேவ்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டெல்யூரோமீட்டர், ஓகேங்களா? டெல்யூரோமீட்டர் அப்படிங்கிற இது எல்லாமே வந்துட்டு EDM எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் டிவைசஸ் தான் இது எல்லாமே. இன்னொன்று வந்துட்டு டிஸ்டோமெட்ஸ், இது வந்துட்டு இன்ஃப்ராரெட் வேவ்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணோம். இதில் வந்துட்டு இந்த டிஸ்டோமெட்ஸில் ஒரு டைப் தான் tachymat TC 2000, இதுதான் வந்துட்டு டோட்டல் ஸ்டேஷன். இதை வந்துட்டு டோட்டல் ஸ்டேஷனில் வந்துடும். இதில் தான் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு EDM இருக்குது, எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட், மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது, மெமரி யூனிட் இருக்குது, சரிங்களா? ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த இது வந்துட்டு இந்த டிஸ்டோமேட்டில் ஒரு டைப், ஓகேங்களா? இது வந்துட்டு மாடுலேட்டட் இன்ஃப்ராரெட் வேஸை வந்துட்டு இது பண்ணுறது வந்து எமிட் பண்ணும். ஸோ இந்த திருப்பியை வந்துட்டு சொல்கிறேன், டைரக்டில் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் ரெண்டு டைப், ஒன்று டைரக்டாக இன்டைரக்ட். இன்டைரக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாமெட்ரிக்கல், எலக்ட்ரானிக் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க, ஏன்னா சில பேர் ஐடிஐ மெட்டீரியல் இதான் சார் இருக்குது அப்படிவிங்க. ஸோ இது எலக்ட்ரோமேட்டிக்கலாக எலக்ட்ரானிக்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அந்த எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் வந்துட்டு 3 டைப், ஓகேங்களா? அதில் 3, ஒன்று வந்துட்டு வேவ்ஸ் யூஸ் பண்ணுறது, லைட் வேவ்ஸ், இன்னொன்று ரேடியோ வேவ்ஸ், இன்னொன்று இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். ரேடியோ வேவ்ஸ் இதுக்கு பதிலாக மைக்ரோவேவ்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. மைக்ரோவேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது எல்லாம் ஜியோடிமீட்டர், டெல்யூரோமீட்டர், டிஸ்டோமேட்ல இருக்க tachymat TC 200, இந்த மாடல் தான் வந்துட்டு டோட்டல் ஸ்டேஷன். இது வந்துட்டு ஒன் ஆஃப் த டோட்டல் ஸ்டேஷன் மாடல், ஓகேங்களா? இது வந்துட்டு ஜெனரல் கிளாசிஃபிகேஷன். இப்போ இதை வச்சு இங்கே நம்ம பார்த்தோம்ல, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரீஃபாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இடிஎம்னே வந்துட்டு ஒரு டாபிக் இருக்குது நம்ம இதில். அதாவது இடிஎம்மோட செகண்ட் சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் இடிஎம் அப்படின்னு இருக்கும். அதுக்கும் வந்துட்டு இதே இதுதான் ஓகேங்களா. இடிஎம்மை வந்துட்டு என்னென்னமா கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, நம்ம மெட்டீரியலில் வந்துட்டு வேவில் இந்த பேண்டை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. நம்ம இதில் அதாவது இடிஎம் ஃபஸ்ட்டு சாப்டர் EDMல ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க என்னென்னா டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் பேண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஜென்ரலாக வந்துட்டு EDMோட கிளாஸிஃபிகேஷன் இது. ஸோ இவங்க வந்துட்டு வேவ் லென்த் பேண்டை வச்சு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே ரெண்டாவது யூனிட் போனோம்னா டைப்ஸ் ஆஃப் EDM அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. மேட்ரு வந்துட்டு இதுதான் ஓகேங்களா. மேட்ரு வந்துட்டு இதுதான். ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் EDM அதே மூணு டைப் தான், இல்லை டிஃபரன்ஷியல் வேவும் அதே மூணு டைப் தான். ஒன்று வந்துட்டு மைக்ரோவேவ், சரிங்களா, மைக்ரோவேவ். ரெண்டாவது வந்துட்டு லைட் வேவ்ஸ். மூணாவது வந்துட்டு இன்ஃப்ராரெட், மேலே பார்த்ததே தான் இன்ஃப்ராரெட். இது மூணு தான் சரிங்களா, இது மூணு தான். இதை தான் மேலே வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ ஏன்னா லைட் வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ், இல்லைனா மைக்ரோவேவ்ஸ் அதான் சொன்னேன். இது இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மைக்ரோவேவ் சிஸ்டம்ஸ் இதான் வந்துட்டு கொடுத்துருக்கோம். மைக்ரோவேவ் சிஸ்டம்ஸ் வந்துட்டு லாங் ரேஞ்ச் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம், ரொம்ப தூரம் வந்துட்டு பார்க்கக்கூடியதுக்கு. ஸோ மைக்ரோவேவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதோடய ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு திருப்பி சொல்கிறேன், இன்ஜினியரிங் புக்கில் வந்து எடுத்திருக்கேன் சரிங்களா. பிசி புன்மியா புக்கில் வந்து எடுத்திருக்கு. இது ஐடி மெட்டீரியலில் இல்லை, மெட்டீரியல் இருக்கிற மாதிரியே எனக்கு அதில் கரெக்டாக இல்லையே சார் அப்படின்னா நீங்கள் மெட்டீரியலை ரெஃபர் பண்ணிங்க. இதெல்லாம் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அவ்வளோதான் ஓகே. ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 3 to 30 GHz சரிங்களா. GHz ஒரு GHzனா வந்துட்டு 10^9 சரிங்களா. ஒரு GHzனா 10^9, 3 to 30 GHz ஃப்ரீக்வன்சி மைக்ரோவேவ் சிஸ்டத்துக்கு. வேவ் லென்த் பார்த்தோம்னா வந்துட்டு 3 சென்டிமீட்டர் வேவ் லென்த் அப்படிங்கிறாங்க. ஸோ ஜென்ரலி இது வந்துட்டு இதோட ரேஞ்ச் பார்த்தோம்னா 30 to 50 கிலோமீட்டர் ரேஞ்ச். இது வந்துட்டு நம்ம ஐடி மெட்டீரியலில் கொடுத்துருக்குது. பட் அப்டேட்டட் வெர்ஷன் நம்ம இன்ஜினியரிங் புக்கில் கொடுத்துருக்குது 150 கிலோமீட்டர் வரைக்கும். ஏன்னா இது லாங் ரேஞ்ச், ரொம்ப லாங் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம இது பண்ணலாம். ஸோ வந்துட்டு 150 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இன்ஜினியரிங் புக் ஜென்ரலி அப் டு 32 கிலோமீட்டர் இந்த ரேஞ்ச் வந்துட்டு நம்ம ஐடிஐ இதில் கொடுத்துருக்குது. 30 to 50 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்துட்டு ஐடிஐயில் கொடுத்துருக்குது. ரெண்டுமே நோட் பண்ணிங்க ஓகேங்களா, ரெண்டுமே நோட் பண்ணிங்க. லாங் ரேஞ்ச் இதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே லாங் ரேஞ்ச் இது மூணுலேயும் ஓகேங்களா. நாட் லிமிட்டட் டு லைன் சைட் அன்அஃபெக்டட் பை விசிபிலிட்டி. அதாவது இப்போ நம்ம பாயிண்ட் வந்துட்டு இங்கே தெரியல அப்படின்னாலும், ஸோ கண்ணுக்கு எதிரே அந்த பாயிண்ட் தெரியல அப்படின்னாலும் அது நமக்கு இதில் பிரச்சனை இருக்காது. ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் அந்த பாயிண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது லாங் ரேஞ்ச்னால வந்துட்டு 30-50 கிலோமீட்டர் வரைக்கும் கூட வந்துட்டு அதோட இது வந்துட்டு இருக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. அக்யூரசி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ±15 mm to ±5 mm per kilometer சரிங்களா. 15 mmல வந்துட்டு 5 mm per kilometer. ஸோ இந்த மைக்ரோவேவ் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுற இது தான் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் டெல்லுரோமீட்டர், மேலே பார்த்தோம் சரிங்களா. அதான் ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு பேப்போம். ரேடியோ வேவ்ஸ் ஆர் மைக்ரோவேவ்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு டெல்லுரோமீட்டர். இதில் முக்கியமானது நம்ம இந்த புக்கில் கொடுத்துருக்குறது, ஐடி புக்கில் கொடுத்துருக்கிறது வந்து வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலி 30 to 50 கிலோமீட்டர் ரேஞ்ச், நாட் லிமிட்டட் டு லைன் சைட் ஆர் அன்அஃபெக்டட் பை விசிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் வந்துட்டு நம்ம ஐடி புக்கில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே வந்துட்டு இன்ஜினியரிங் புக்கிலேருந்து எடுத்தது. நோட் பண்ணிங்க, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் ஓகேங்களா, நோட் பண்ணிங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லைட் வேவ் சிஸ்டம் ஆர் விசிபிள் லைட். ஸோ லைட் வேவ்ஸை வச்சு ஆனால் ஆப்டிக்கல் வேவ் சிஸ்டம் அப்படிம்பாங்க சரிங்களா. நம்ம இதில் வந்துட்டு லைட் வேவ் சிஸ்டம் அப்படிம்பாங்க. விசிபிள் லைட்னா கண்ணுக்கு தெரிகிற லைட், அவ்வளோதான். ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி, அந்த லைட் வேவோட ஃப்ரீக்வன்சி 5 × 10^4 ஹெர்ட்ஸ் சரிங்களா. 5 × 10^4 ஹெர்ட்ஸ் அதோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு 5 × 10^4 ஹெர்ட்ஸ். ரேஞ்ச் வந்துட்டு 3 to 5 கிலோமீட்டர். இது வந்துட்டு ஐடிஐ 3 to 5 கிலோமீட்டர். அப்டேட்டட் வந்துட்டு நம்ம இன்ஜினியரிங் புக்கில் 25 கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ 3 to 5 கிலோமீட்டர் ரேஞ்சு ரெண்டுமே நோட் பண்ணிங்க சரிங்களா. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது அந்த ஆன்சரில் கரெக்டாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணுங்கள் ஓகே. ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நீங்கள் ரெண்டு இதுவுமே கொடுத்தீங்க அதனால தான் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் இது ஐடிஐ புக்கில் என்ன இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் வந்துட்டு தப்பு இல்லை ஓகே. ஸோ விசிபிள் லைட், லேசர், இது எல்லாமே வந்துட்டு இந்த லைட் வேவ் ஃப்ரீக்வன்சிக்கு எக்ஸாம்பிள். டிஸ்டன்ஸ் ரெடியூஸ்டு பை விசிபிலிட்டி. இது கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் தான் அடிக்க முடியும். ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருக்கும் சரிங்களா. So, this accuracy is 25 km range. In the 25 km range, accuracy is plus or minus 10 mm to plus or minus 2 mm per kilometer. That is in the 2 to 3 km range. That is plus or minus 0.2 mm to plus or minus 1 mm per kilometer. 1 kilometer. So, this accuracy is important. Okay, accuracy is important. Next पार्थामना infrared system சரிங்களா infrared so இதுக்கு எக்ஸாம்பிள் எது அப்படினா light waves க்கு இங்க நம்ம முன்னாடியே பார்த்தோம் சரிங்களா light waves க்கு பாத்தீங்கன்னா geodimeter சரிங்களா geodimeter example இதுக்கு light waves light wave electronic distance measuring geodimeter example. So infrared system wavelength 0.9 micrometer இது எந்த diode reflect ஆகுது அப்படினா வருது இந்த wavelength infrared பாத்தீங்கன்னா gallium arsenide diode ஏற்கனவே இத நம்ம நான் பார்த்தேன் இதோட முன்னாடி யூனிட்ல வரும்போது total stationல நான் சொன்னேன் சரிங்களா எங்க இருந்து இந்த wavelength வருது அப்படினா அந்த emitter ஒரு solid emitter இருக்கும் அதுல gallium arsenide diode இருக்கும் அதுல இருந்தா இந்த wavelengths வெளிய வருது இதோட range up to 3 km ஓகேங்களா சோ இது ரொம்ப கம்மி தான் பவர் அவுட்புட் இந்த டயோட்ல கம்மியா தான் இருக்கும் அதனால இதோட அவுட்புட் ரேஞ்ச் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் லிமிட்டட் டு லைன் ஆஃப் சைட் கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் தான் இது பண்ண முடியும் அக்யூரசி + - 10 mm சோ கார்னர் கியூப் பிரிசம் இதல யூஸ் பண்ணுவாங்க எதுக்கு அப்படினா ரிஃப்ளெக்ட் பண்ணோம்ல இப்போ இங்க டோட்டல் ஸ்டேஷன் இருக்கு அப்படினா சோ இங்க இது ஆன் போ சோ இந்த பிரிசம் பேரு கார்னர் கியூப் பிரிசம் அப்படிங்கறாங்க ஓகே சோ இதல யூஸ் பண்றது தான் tachymat TC 2000 and the model. This main example distomats, wild distomat, distomat நிறைய இருக்கு. இது electronic theodolite, distomatsனா electronic theodolite. அதுல நிறைய மாடல் இருக்கு. அதுல ஒரு electronic theodolite தான் இந்த tachymat. ஏனா total stationங்கிறது என்னது? It is electronic theodolite plus microprocessor. அதாவது EDM அப்படினு சொல்லிருப்போம். EDMனா என்ன EDM அது? Electronic theodolite. Electronic theodolite plus microprocessor plus memory unit. இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த total station. சரிங்களா? So இது புரிஞ்சிருக்கும் அப்படினு நினைக்கிறேன் cube corner prism யூஸ் பண்றாங்க ஓகேங்களா சோ இதோட இந்த கிளாசிஃபிகேஷன் அதுக்கு அப்புறம் இந்த wavelength differential அதாவது wavelength பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்றது அதெல்லாம் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா advantages of EDM so என்னன்னா precise measurement of distance அதோ measurement distance precise exact ah measure பண்றது இன்னொரு long distance ரொம்ப long distance இதல measure பண்ணிக்கலாம் single person operation ஏனா ஒருத்தர் இங்க இருந்து பார்த்தா போதும் அங்க prism வச்சிட்டு இங்க இருந்து ஒருத்தர வச்சே நம்ம ஆபரேட் பண்ணிக்கலாம் மெஷினை so disadvantages என்னன்னா இது full electronics batteries தான் இருக்கும் battery backup கொடுக்க வச்சிருக்கணும் battery backup இல்லனா போச்சு அவ்வளவுதான் atmospheric condition க்கு ஏத்த மாதிரி இது affect ஆகும் ஏனா நம்ம total stationலயே பார்த்தோம் suppose அதை வெட்டாகாம பாத்துக்கணும் அப்படின்லாம் இருந்துச்சு சோ கண்டிஷன்ஸ் ரொம்ப இப்ப சப்போஸ் ரொம்ப பனியா இருந்துச்சு அப்படினா இங்க இருந்து அந்த பிரிசத்துக்கு போய் அந்த இன்ஃப்ராரெட் படுறது எல்லாமே கொஞ்சம் தடைபடும் சரிங்களா சோ அட்மாஸ்பியரிக் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி இதோட அக்யூரசி கொஞ்சம் மாறும் ஓகேங்களா எக்ஸ்பென்சிவ் இன்ஸ்ட்ரூமென்ட் எக்ஸ்பென்சிவ் சோ அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் எப்படி சொல்றேன்னா பனி இருந்துச்சு அப்படினா சோ அந்த இன்ஃப்ராரெட்டோட வேவ் லெந்த் உங்களுக்கு மாறறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏனா எதுமே இல்ல அப்படினா வேகமா போகும் So, if there are hindrances, the wavelength and speed will decrease. So, uses of EDM main measuring distance, setting distance. This is measuring distance, setting distance. This is EDM use. Okay. Next பார்த்தோம் principal properties. EDM ஓட main principle என்ன அப்படினா velocity is equal to distance by time. Distance by time in the so velocity is equal to distance by time. Enna principle of operation nu solluva enna ipo inga oru idu irukku theodolite irukku seringla theodolite irukku so inga endu waves podhu inga prism irukku சரிங்களா பட்டு திருப்பி வருது அப்படினா இப்ப distance எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படினா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போகுதுல அதுக்கு ஒரு d ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு d ஓகேங்களா சோ 2d v into t velocity into time distance is equal to velocity into time அதான் d v into t by 2 ஓகேங்களா சோ 2d into t d அத distance velocity into time சோ அததான் இங்க இந்த தான் இங்க basic principle velocity is equal to distance by time. This is the basic principle. Measurement in the formula we use 2D is equal to V into T. Principle of operation of EDM velocity is equal to distance by time. So inner property enna appadina vandu சரிங்களா இந்த இது வந்துட்ட ஆர்டினரியா ஒரு இன்ஃப்ராரெட் ரேஸ் போகுது அப்படினா வந்துட்ட அதுக்கானது சோ இது எதுக்கு அப்படினா வந்துட்ட இதுக்கான எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இருங்க இன்னொரு ஃபார்முலா இருக்கு அது என்னன்னா v = f * lambda ஓகேங்களா v = f * lambda அப்ப lambda is equal to v by f அப்படினு வரும் v னா வந்துட்ட velocity v க்கு என்ன ஃபார்முலானா c/n so v வந்துட்ட velocity c velocity of light இது வந்துட்ட speed of light in vacuum சரிங்களா n வந்துட்ட refraction index அப்படிம்பாங்க so இது எதுக்கு அப்படினா ஒரே நிமிஷம் ஒரு இமேஜ் காட்றேன் so இந்த மாதிரி ஒரு அதாவது இப்ப நம்ம டிரான்ஸ்மிட் ஆவறது ரிட்டர்ன் ஆவறது எந்த ஹிண்டரன்சஸும் இல்லாம அப்படியே வந்துச்சு அப்படினா வந்துட்ட இதுக்கு தான் வந்துட்ட v velocity is equal to distance by time. Okay, that is 2D is equal to V into T. So, and the formula in the wave we use. That is in the modulated frequency, this is electromagnetic frequency. If you look at this, போயிட்டு வரது பாத்தீங்க அப்படினா வந்து இன்டர்மிட்டன்ட்டா உங்களுக்கு இருக்கு சரிங்களா இன்டர்மிட்டன்ட்டா இருக்கும் நடுவுல வந்துட்டு அந்த frequency வந்துட்டு மாடுலேட் ஆகும் ஒரே frequency வந்துட்டு உங்களுக்கு இருக்காது அங்க இருந்து போயிட்டு வரது சோ இந்த மாதிரி டைப்க்கு தான் வந்துட்டு என்ன ஃபார்முலா அப்படினா வந்துட்டு v is equal to இங்க இருக்கு பாருங்க f into lambda sorry நானே மறந்துட்டேன் v is equal to f into lambda so lambda is equal to v by f v is equal to c by n v வந்து velocity of அந்த energy அந்த wave c வந்துட்டு velocity of light n வந்துட்டு refraction index சரிங்களா refraction index ஓகேங்களா so இதுதான் வந்துட்டு formula okay so இதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்ப இதான் வந்துட்டு principle ஓகேங்களா சரிங்களா சோ இதான் வந்துட்டு இப்போ நம்ம பார்த்தது அதோட ஃபார்முலா ஏற்கனவே பார்த்ததுதான் இது வந்து இந்த frequency வந்து modulated இல்லனா சூப்பர் இம்போஸ்ட் வேவ் அப்படி இருந்துச்சுனா இந்த ஃபார்முலா சரிங்களா v = f lambda திருப்பி இத ஒன்றும் சொல்லிறேன் v வந்துட்டு velocity of light இது வந்து speed of light and vacuum n வந்து refraction index ஓகேங்களா சோ velocity of light எதை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகுதுனா ரெண்டே இது ஒன்னு temperature இன்னொன்னு water vapor content airல எவ்வளவு water vapor content இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த velocity வந்துட்டு சேஞ்ச் ஆகுது temperature இன்னொன்னு water vapor content ஓகேங்களா இது ரெண்டும் வந்து principles of EDM முக்கியமான principleனா v = d/t அதான் so properties of EDM அப்படினு சொல்றாங்க ஒரு மூணு முக்கியமான properties சரிங்களா ஒண்ணுல 3 ranges வந்துட்டு இந்த EDM வந்துட்டு EDM ஓட wave measurement இருக்கும் length measurement ஒரு என்ன rangeனா வந்துட்டு ஒன்னு long range short range medium range long range வந்துட்டு 10 to 20 km வரைக்கும் short range வந்துட்டு 0.5 to 3 km medium வந்துட்டு 3 to 10 km சரிங்களா so 0.5 ல இருந்து எடுத்துக்கணும் 0.5 ல இருந்து 3 ல இருந்து 10 ல இருந்து 20 சரிங்களா ஷார்ட் மீடியம் லாங் ஓகேங்களா இப்போ அப்டேட்டட் பாத்தீங்கன்னா 50 km வரைக்குமே வந்துட்டு கொடுத்துட்டாங்க மேபி இது ஓல்ட் புக் வச்சு அவங்க எடுத்துக்கலாம் இது ஒண்ணு இல்ல லாங் ரேஞ்ச் அப்படினா வந்துட்டு நம்ம இப்ப பார்த்தோம்ல long range வந்துட்டு இந்த tellurometer microwaves வந்துட்டு long range 150 km வரைக்குமே வந்துட்டு போற மாதிரிலாம் வந்துட்டு fix பண்ணிட்டாங்க சோ இவங்க பழைய மெட்டீரியல் வச்சு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்துட்டு main properties of EDM சரிங்களா இதான் வந்துட்டு முக்கியமான properties இதுல என்ன சொல்வாங்க இது இதெல்லாம் என்னது அப்படினா வந்துட்டு அந்த waves light இல்லனா அந்த waves சரிங்களா அதெல்லாம் வந்துட்டு இந்த distance வரைக்கும் வந்துட்டு போகும் அப்படினு சொல்லிருக்காங்க ஓகே so these are the basic things So இத தாண்டி எதுவும் இருக்கா அப்படினா எல்லாமே சொல்லியாச்சு சரிங்களா ஓகே எல்லாமே சொல்லியாச்சு சோ இது மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துங்க இதல சிலது வந்துட்டு எக்ஸ்ட்ராவே கொடுத்திருக்கேன் சில பேர் வந்துட்டு என்ன சார் இதெல்லாம் bookல காணோம் அப்படி தயவு செஞ்சு கேட்காதீங்க இது வந்துட்டு இன்ஜினியரிங் book BC புண்மியால இருந்து எடுத்ததுதான் ஓகே So hope this video would have been useful to you. Useful-ஆ இருந்துச்சுனா வந்து ஷேர் பண்ணுங்க. நோட்ஸ் தயவு செஞ்சு நீங்களே எடுத்துங்க. ஏனா என்னோட ரிட்டன் நோட்ஸ் கேக்குறீங்க. ரிட்டன் நோட்ஸ் வந்துட்டு நான் இங்க பாதி அங்க பாதி அப்படினு எனக்கு புரிஞ்ச மாதிரி அதை எழுதி வச்சிருக்கேன். அத நான் ஷேர் பண்ணி நீங்க குழம்பி சொல்லும்போது வந்துட்டு அத நீங்களே கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா better. So, you know, don't depend on any other notes. Take notes from your own notes. Okay, take your own notes from whichever video you are watching. Okay, own notes is better than any other notes. Okay, that's better. Okay, so all the best. Nalla podinga. Okay.